வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோ ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட், இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியூ டே நியூ ஹை அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக நியூ ஹைஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. சென்செக்ஸ் நியூ ஹை, பேங்க் நிஃப்டி நியூ ஹை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவ் பேஸில் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேஜராக மார்க்கெட்டை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப இண்டெக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் லெவல் கொடுத்தது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்து மார்னிங்கில் இருந்துச்சு. அதுக்கடுத்து டே ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓப்பனிங்லேருந்தே இன்றைக்கி ஸ்டீல் செக்டார் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக போச்சு. ஸோ ஸ்டாக் வைஸில் ஸ்டீல், ஆட்டோ ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து மார்க்கெட் 200 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு 200 ரேஞ்சில் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆச்சு, பிரேக் அவுட் பண்ண முடியல. அந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆனது, ஒரு ஃபால் கூட ஆச்சு சின்னதாக. சின்னதாக ஃபால் பார்த்தீங்கன்னா 163 வரைக்கும் வந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல். பட் அகெயின் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே போகையில் 200 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் வந்து போச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 237.70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஹை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,250 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான், மார்க்கெட் பாசிட்டிவாக தான் போச்சு. பட் இதுலேயும் ஒரு டாடா ஸ்டாக்குக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ்னஸ் நடந்துச்சு. அதான் வந்து சீரியஸ் மிஸ்ட்ரி அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மனாக வந்து இருந்தார் முன்னாடியே டாடா சன்னில். ஸோ இதான் வந்து பேரண்ட் கம்பெனி எல்லா டாடா கம்பெனிஸ்க்கும். ஸோ அந்த கம்பெனியினுடைய சேர்மனாக இருந்தவரை வந்து அப்போதைக்கு அவர் தப்பான விஷயங்களை ஃபண்டு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி டாடா வந்து அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சடனாக. அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஎல்ஏடி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் இருக்க எல்லா ஸ்டாக்கும், டாடா கன்சல்டன்சி, இந்த ஒயிட் கலர் ஷேர், இது பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆனது, ஃபால் ஆச்சு. அதே சமயத்தில் டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 455 சடனாக ஃபால் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸும் ஃபால் ஆச்சு. டைட்டனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆச்சு. இந்த மாதிரி டாடா குரூப்பில் இருக்க எல்லா ஷேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் வந்த நெக்ஸ்ட் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:00 அப்புறமா தான் வந்துச்சு. ஸோ ஒரு 310 அந்த ரேஞ்ச்கிட்ட வந்தோன்னா நியூஸ் வந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடன் ஃபால். இதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன் இது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப்பிலேருந்து இந்த மாதிரி அவர் வந்து சரியாக வந்து வழிமுறை பண்ணலை, ஒழுங்காக வந்து சேர்மனாக இருந்து ஒழுங்காக ப்ராப்பராக இது பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் டாடா வந்து தூக்கி விட்டாங்க, வேலையை விட்டு எடுத்து விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அது சடனாக இது பண்ணதுனால நேஷ்னல் கம்பெனி லா அப்பெல்டே அண்ட் ட்ரிபுனல் என்சிஎல்ஏடின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிரஸ் மிஸ்ட்ரி வந்து கேஸ் அப்பீல் பண்ணதில் அவர் இந்த ரிமூவல் வந்து தப்பு, டாடா சன்ஸ் குரூப்லேருந்து இந்த மாதிரி சடனாக இப்படி ரிமூவ் பண்ணக்கூடாது, இது ஒரு இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ மறுபடியும் டாடா சன்னுக்கு அவரே சேர்மனாக வந்து ரீஸ்டோர்டு மிஸ்ட்ரி ரீஸ்டோர்ட் டு ஒரிஜினல் பொசிஷன் ஆஸ் எக்ஸிக்யூஷன் சேர்மன் ஆஃப் டாடா சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அவர் சேர்மனாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது டாடா குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது. ஓகே, நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,250 இருக்குது. ஸோ 12,250 தான் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 250 பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலாக 282-300 ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 12,200 வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளிப்பாக இருக்கும். ஸோ ஃப்ளிப் மீன்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து 12,200 மேலே ஓப்பன் ஆகிட்டு 200 பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்டே ஃபால் ஆகும். 150 வந்து நெக்ஸ்ட் டேர்ன் ஓவராக இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் 200 150 வந்து மேஜராக வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் எந்த சைடு ஓப்பன் ஆகுது, எங்கே வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆகுது, இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, எந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ரொம்ப டேர்ன் ஓவர் ஆக இல்லாட்டி மூவ் பண்ண கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிக்கலாம்.
ரொம்ப மேஜரான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,100 இருக்குது. ஸோ 150 and 100 பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. மார்க்கெட் 200 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 12,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிரும். அப்போதைக்கு 12,200 பிரேக் அவுட் ஆனாலே நீங்கள் 40 points வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணினாலும் இல்லாட்டி என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.